ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு திருச்சி அக்வாட்டிக்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் நெருங்க போகுது. அந்த 500 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கிவ்அவே கொடுக்கலாம் நினைக்கிறேன். அந்த கிவ்அவே என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீமோ கேண்டி பேட் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீமோ கேண்டி ப்ளக்காடு. அப்புறம் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சால்டு ரெட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளக்காடு தான் அதுவும். தேர்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரௌன் டைல் ஓன் பிரைடு க்ரௌன் டைல் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 3 ப்ரைஸ் மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ போட்டு கொஞ்சம் ரீசெண்டாக 1 வீக்குள்ளே வந்து 500 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் 2 ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து ஒரு 5 பேர் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். 1 வீக்கில் இப்போ வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நான் 5 ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன். அதில் என்ன 3 வந்து சூஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இப்போ பேலன்ஸுக்கு 2 வந்து என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா லைவ் கல்ச்சர் தான் கொடுக்க போகிறேன். அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைவ் கல்ச்சரில் வந்து மொய்னா, டாஃப்னியா, மைக்ரோஆம்ஸ், வினிகிரியில், கிரிண்டல் அம்சம் இது மாதிரி இருக்குது. நீங்கள் இதிலேருந்து ஏதாச்சும் ஒன்று 3 சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பேலன்ஸ் 2 பேர் கொடுக்க போகிறது. இந்த கிவ் வந்து எப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து 500 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் டே வந்து அந்த உங்களுக்கு கிவ்அவே கொடுத்த வீடியோ தான் இருக்கும். அது வந்து ரேண்டம் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 500 நெருங்க போகும்போது கரெக்டாக வந்து ஒரு வீடியோ போடுவேன், சாம்பிள் வீடியோ. அது எந்த வீடியோ வேணாலும் இருக்கலாம், நான் அப்போ கரெக்டாக சொல்கிறேன். கிவ்அவேன்னு கீழே மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த வீடியோ கீழே. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அதிலேருந்து கமெண்ட் பண்ணுறதுலேருந்து ரேண்டமாக எடுக்க போகிறது தான் 5 பேருக்கு ப்ரைஸு. இப்போ இந்த வீடியோ போகிறது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரீசெண்டாக பார்த்தப்போ 420 இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 490-495 வரும்போது ஒரு சாம்பிள் வீடியோ போடுறேன். அதுக்கு மேலே தம்ப்லைனில் கூட முடிஞ்சால் கிவ்அவேன்ட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த கிவ்அவேன்னு போடுற வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு அந்த 5 பேருக்கு அந்த ப்ரைஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபிஷ்ஷு தான் எல்லாத்துக்குமே, பீட்டா ஃபிஷ்ஷு. அடுத்து நெக்ஸ்ட்டு 2 பேர் பேலன்ஸுக்கு 2 பேருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா லைவ் கழிச்சு கொடுக்க போகிறோம். இதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் பற்றி சொல்லணும்னா, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி பெங்களூர், ஆந்திர பிரதேஷ் அவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் போடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடவும் கூடாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து ரேண்டமாக செலக்ட் ஆகி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ் வந்து 150 கேட்குறாங்க. பெங்களூரு அங்கே போனால் 200 கேட்குறாங்க. அதனால் நீங்கள் பாதிக்கு பாதி கொடுத்தா போதும். உங்களுக்கு 500 கிராம்க்குள்ளே வந்தால் கூட நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்லேருந்து கிவ்அவே கொடுத்து தான் வரும். ஆனால் அது யாருக்குமே தெரியாது, நானும் வீடியோ எதுவும் போட்டது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம். அவர் தான் சப்போர்ட் பண்ணார். அதனால் டேரெக்டாக வந்து அவர் கையிலே நீமோ கேண்டி பேர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 35-35 பேர் தான் இருந்தாங்க சப்ஸ்கிரைபரு. அவர்கிட்ட சொல்லி, அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவர் சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தார். 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தோன்னே அவருக்கு ஒரு நீமோ கேண்டி பேர் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் தான் ஆச்சு. 4 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தார். மறுபடியும் அவருக்கு 100 நீமோ கேண்டி பேர் கொடுத்தேன். 200 சப்ஸ்கிரைபர் வர காரணமே அவர் தான். 200க்கு மேலே எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பித்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் கொஞ்சம் ஏறிச்சு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5-6, நெக்ஸ்ட் டே 10, அது மாதிரி கவுண்ட்டு ஏறிச்சு எனக்கு. நான் சேனல் முக்கியமாக ஓப்பன் பண்ண காரணமே பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்காக தான். நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷை சேல் பண்ணுறதுக்காக நான் இது ஓப்பன் பண்ணது சேனலில். ஆல்ரெடி என்கிட்ட குரூப் இருக்குது, வாட்ஸ்அப்லாம் குரூப் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அதோட இது வந்து ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது எனக்கு. ஏன்னா குரூப்பு பார்த்திங்கன்னா 257 பேர் தான் சேர முடியும். இதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோ ஏறிட்டே போகும். அதனால தான் ஓப்பன் பண்ண காரணமே இது தான். நான் இப்போ ஒரு சேல்ஸ் வீடியோ போட்டால் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப்பை பார்த்துட்டு வந்து வரவங்க நிறையா பேர் இருக்காங்க. எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க, இது மாதிரி இப்போ இந்த ஃபிஷ் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புவாங்க, இது இருக்கான்னு கேட்பாங்க, ரேட்டு கேட்பாங்க. அவங்க வாங்காடி கூட பரவாயில்ல, என்கிட்ட கேட்குறாங்கன்னா எனக்கு அதுவே போதும். ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்குறவங்க இருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது, வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே திருச்சியில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து லொக்கேஷன் வந்து வாங்கிக்குவாங்க. அதர் ஸ்டேட் அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொரியர் பண்ணிடுவோம். கொரியனால இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்தே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 டே ரீச் ஆயிரும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நார்த் சைட்லாம் பார்த்திங்கன்னா 3-4 டேஸ் ஆகும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் பேக்கிங் கவர் பண்ணிடுவோம், அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சேஃபாக ரீச் ஆகிரும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 495 கவுண்ட் வரும்போது, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வரும்போது ஒரு வீடியோ போடுறேன், கிவ் அவே மென்ஷன் பண்ணியே போடுறேன். அந்த வீடியோக்கு வர கமெண்ட்லேருந்து தான் சூஸ் பண்ண போகிறோம் நம்ம 5 பேர் யாருன்ட்டு. நீங்கள் இந்த ப்ரைஸ் மட்டும் இல்லை, இனிமேல் பார்த்தீங்கன்னா 600 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக கிவ் அவே வந்து கொடுத்துட்டே இருக்க போகிறேன். இனிமேட்டு இந்த 1K பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா லைவ் கல்ச்சர் எதுவுமே கிடையாது, அதேமாதிரி ஷிப்பிங்க்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஒரு 10 பேருக்கு மேலே வந்து கொடுக்கலாம்னு நினைக்கேன் நான். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அதேமாதிரி சப்போர்ட் பண்ணிங்க கண்டிப்பாக வந்து நம்ம கிவ்அவே வந்து பெரிய லெவலில் கொடுத்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ கைஸ்.